ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுவெல்த் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பாக்க போறோம் உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பீசிபிள் இந்த லாங் ரன் இப்போ கோவிட் நைன்டீன் லாக்டவுன்னால நிறைய பேர் வந்து வீட்ல இருந்தே ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க அதான இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த கல்ச்சர் வந்து லாங் டேம்ல வந்து பாசிபிளா அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க இவங்க என்ன பாயிண்ட்ஸ்லாம் எல்லாம் சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற கல்ச்சர் பாத்தீங்கன்னா இந்த டவுனுக்கு முன்னாடியே இருந்திருக்கு எக்ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஐடி செக்டர்ல இந்த சிஸ்டம் வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறமா எம்ஜி மோட்டார் ஹூண்டாய் இந்த மாதிரி கார் கம்பெனிஸும் இந்த சிஸ்டம் அடாப்ட் பண்ணிருக்காங்க ப்ரீவியஸா அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா ஜெண்டர் டிவைட் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒர்க் பிளேஸ்ல உமன்ஸ்க்கு ஹராஸ்மெண்ட் இருக்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரிதான் வீட்லேயும் வந்து உமன்ஸ்க்கு எதிரான அப்யூஸ்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகும் எல்லாரும் வீட்லேயே இருக்கிறதுனால உமன்ஸ்க்கு எதிரான டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல அதிகமாகிட்டு இருக்கு இத யூனை நேஷனோட உமன் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லிருந்தாங்க உமன்ஸ்க்கு எதிரான இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு அதனால இந்த டொமஸ்டிக் வைலன்ஸை ஷேடோ பேண்டமிக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்ல இன்னொரு ரிப்போர்ட்ல என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கு எதிரான அபியூஸ்மெண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இது எல்லாமே அதிகமாயிட்டு இருக்கு இந்த லாக்டவுனால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வீட்ல இருந்தே ஒர்க் பண்றது அப்படிங்கிறது இன்னுமே ஜெண்டர் டிவிஷனை வந்து அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சரால சோசியல் என்கேஜ்மெண்ட் வந்து கம்மியாகும் இப்ப வந்து நம்ம ஒர்க் பிளேஸ்க்கு போறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம் பேசுவோம் சோசியலியா அவங்க கூட என்கேஜா இருப்போம் இந்த மாதிரியான சொசைட்டி கூட இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து கட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கு ஏன்னா நம்ம கண்ட்ரியில் இன்னும் நிறைய இடத்துல இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லாம தான் இருக்கு நிறைய வில்லேஜஸில் ஸோ இதுக்கு கவர்மெண்டோ அந்தந்த கம்பெனிஸும் வந்து ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பாரத் நெட் இந்த ப்ரோக்ராம் மூலமா வில்லேஜஸ்க்கு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாரத் நெட் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வில்லேஜஸ்க்கு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காகவே கொண்டு வந்த ப்ரோக்ராம் ஸோ இது மூலமா வில்லேஜஸ்க்கு கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளோட எக்கனாமியில ஃபோர் கீ ஏரியாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க எதெல்லாம்னா லேண்ட் அதாவது நேச்சுரல் ரிசோர்சஸ் அடுத்து லா அடுத்து லிக்யூடிட்டி அதாவது கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் லோன் கொடுக்கறது இது எல்லாமே கரெக்டா இருக்கணும் அடுத்து லேபர் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டில இருந்து தேர்ட்டிக்குள்ள நைன்டி டூ மில்லியன் பீப்புள் வந்து ஒர்க் ஃபோர்ஸா வெளியே வருவாங்க வேலைக்காக வந்து வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டி ஃபோர் இயர்ஸ் இருக்கிற பாப்புலேஷனை தான் நம்ம ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றோம் இந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனில் எல்லாருமே வேலை தேட மாட்டாங்க அதான ஏன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படிங்கிற நிறைய பேர் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பாங்க அதே நேரத்துல காலேஜ் முடிச்சவங்க நிறைய பேர் வந்து பிஜி பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்து இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர் வந்து அவங்க படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்களெல்லாம் நம்ம வந்து ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்க கூடாது யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்காங்களோ எனக்கு இப்போ ஒரு வேலை வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களை தான் நம்ம ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நைன்டி டூ மில்லியன் பீப்புள் வந்து வேலைக்காக போறாங்க அவங்க எல்லாருக்குமே ஃபீஸிபிளான என்வரான்மெண்டை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற கல்ச்சர் வந்து வந்துகிட்டே இருக்கு இதை வந்து ஒழுங்கா நம்ம ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணணும் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுக்கப்புறமா உமன்ஸ்க்கு எதிரான வயலன்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு இதை தடுக்கிறதுக்காக ஹெல்ப் லைன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தலாம் அதுக்கப்புறமா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சரால ரியல் எஸ்டேட் செக்டர்ல வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து கட்டுறாங்க அப்படின்னு வாங்கிக்கலாம் அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்கல்ல அப்ப நம்ம பார்ப்போம் இந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஜிம் ஏரியா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க அதான இனிமே இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் கட்டும் போது இன்னொரு ஃபீச்சரையும் இன்க்ளூட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் வந்து வந்துடுச்சுல அதனால ஒரு ஃபுல்லா நீங்க ஒர்க் பண்றதுக்கான இருக்கும் இங்க வந்து நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கட்டுற ஸ்டைல் வந்து மாறலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏ கேஸ் ஃபார் குவயட் டிப்ளமசி இந்த எடிட்டோரியல்ல குயட் டிப்ளமசி பத்தி பேசியிருக்காங்க நம்ம ஏற்கனவே ஒரு நாள் இ டிப்ளமசி பத்தி பார்த்தோம் அதுக்கப்புறமா ஒரு நாள் டிப்ளமசி பத்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த குயட் டிப்ளமசி பார்க்கறதுக்கு முன்னாடி இது எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்தியா சைனா அந்த இஷ்யூ பத்தி தான் பேசி எழுதியிருக்காங்க இப்போ ரீசெண்டா பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்பட்டு இருந்துச்சு சைனீஸ் படைகள்லாம் கொஞ்சம் பின்வாங்கி போயிட்டு இருக்காங்க பாங்காங் சோல் லேக் அந்த தான் இன்னும் ஆப்ஸ் வந்து இருக்கு அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இப்ப பாத்தீங்கன்னா மே மந்த் ஒரு ஒரு மாசமாவே இந்த ஃபேஸ் ஆப்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு ஆனா ஒரு நாள் கூட நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இதை பத்தி பேசிருக்கவே மாட்டாரு நம்ம நியூஸ் பேப்பர் டெய்லி படிச்சுட்டு இருக்கோம் நம்ம பார்த்திருப்போம் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வந்திருக்கவே செய்யாது இந்த சைனா இஷ்யூ பத்தி அதானா இதுதான் வந்து குவைட் டிப்ளமசி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர் மெயின்டெயின் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரீஸ் வேற கண்ட்ரீஸ் கூட ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிறதுக்காக நாம செய்யக்கூடிய ஒரு செயல் தான் டிப்ளமசி அப்போ இங்க என்ன செயல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா சைலண்டா இருக்கிறோம் அப்போ சைலண்டா இருக்கிறது மூலமா கூட நம்ம ஒரு கண்ட்ரி கூட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும் அதுதான் இந்த எடிட்டோரியல்ல பேசியிருக்காங்க இந்த மாதிரி கொயட் டிப்ளமசிய முன்னாடியே நம்மளோட கவர்மெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல ஸ்டாண்ட் வந்து நடக்கும் அந்த டைம்ல மன்மோகன் சிங் இருப்பாரு அவர் அந்த டைம்ல ஃபேஸ் ஆஃப்ஸ் வந்து நடக்கும்போது இப்போ மோடி எப்படி அமைதியா இருக்காரோ அதே மாதிரி அவரும் சைனாவை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டார் சரி இந்த மாதிரி அமைதியா இருக்கிறதுனால எப்படி ரிலேஷன்ஷிப் வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஏதாவது சொல்றாருன்னு வைங்களேன் இந்த சைனா ஃபேஸ் ஆஃப்ஸை பத்தி என்ன சொல்லுவாரு சைனா வந்து இந்த மாதிரி ஃபேஸ் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து நாங்க கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு அவர் பப்ளிக்கா சொல்லும் போது சைனீஸ் கவர்மெண்ட்க்கு அது கோவத்தை வர வைக்கும் அதான அவங்க பதிலுக்கு ஏதாவது மறுபடியும் ரொம்ப அக்ரெசிவா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே நேரத்துல நம்ம அமைதியாவே இருந்தோம்னு வைங்களேன் அவங்க என்ன நினைப்பாங்க என்ன பண்ணாலும் அமைதியாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து குவைட் டிப்ளமசி அப்போ குவைட் டிப்ளமசி அப்படிங்கிறது நம்ம அமைதியா போறோம் பயந்து போறோம் அப்படின்னு அர்த்தம் இல்ல பப்ளிக்கா நம்ம வந்து அவங்கள எதுவுமே கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டோம் ஆனா மிலிட்ரி லெவல்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம் இப்போ பாருங்க சைனா வந்து எல்ஐசி ல நிறைய ட்ரூப்ஸ கொண்டு வந்து நிறுத்தினாங்க அதுக்காக இந்தியா வந்து பயந்து போய் ட்ரூப்ஸ் நிறுத்தாமையா இருந்தாங்க இல்ல நம்மளும் நிறைய ட்ரூப்ஸ வந்து நிறுத்தணும் நம்மளோட மிலிட்ரி பேஸ வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம் அப்போ பப்ளிக்கா நம்ம அமைதியா இருக்கும் அதே நேரத்துல நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் காட்டிட்டு இருக்கும் இதுதான் வந்து கொய்ட் டிப்ளமசி இது வந்து முன்னாடியும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு இப்பவும் இது கண்டிப்பா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் முன்னேற்றங்கள் வந்து வந்திருக்கு இன்னும் சில இடத்துல வந்து ஆஃப் வந்து இருக்கு இதுவும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா மோடி இந்த மாதிரி அமைதியா இருந்ததுனால அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் இந்த இஷ்யூ பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அது ஒரு ராகுல் காந்தி வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாரு அப்போ டிப்ளமசி வந்து நல்லதுதான் கவர்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு இவர் ஒரு ரெண்டு ஐடியா கொடுத்திருக்காரு ஏன்னா அப்போ வந்து பப்ளிக்காக கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால ஃபர்ஸ்டே வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் கூட இந்த இஷ்யூஸ் பத்தி பேசிக்கலாம் நாங்கள் இந்த மாதிரி அமைதியா இருப்போம் அப்பதான் பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு செகண்ட் பாத்தீங்கன்னா மீடியாஸ் கூடயும் இருக்கணும் ஏன்னா மீடியாஸ் நியூஸ் சேனல்ஸ் இவங்க தான் வந்து பீப்புள்ஸ் கிட்ட எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் அதானே ஸோ அவங்க கூடயும் கவர்மெண்ட் கோஆப்ரேட்டிவாக இருந்து இந்த டிப்ளமசியா பண்ணினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு த காந்திஸ் மண்டேலாஸ் அண்ட் கிங் ஆஃப் டுடே இந்த எடிட்டோரியல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேசிசம் கிளாசிசம் எலட்டிசம் இந்த மூணுக்கு எதிராக இந்த வேர்ல்ட் ஃபுல்லாக பீப்புள்ஸ் வந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளாசிசம் அப்படின்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் மேல நம்ம ஒரு ப்ரீஜுடைஸை வந்து திணிக்கிறது ப்ரீஜுடைஸ் அப்படின்னா என்னன்னா நெகட்டிவான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கறது அதாவது ஒருத்தங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க மேல நெகட்டிவான ஒரு ஜட்மெண்ட் வந்து குடுக்கறது தான் பிரிஜுடைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரிஜுடைஸ் இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி பாலிட்டி புக் இருக்குல்ல அந்த புக்கில் செகண்ட் சாப்டர்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க இப்போ வில்லேஜில் இருக்கிற பீப்புள்ஸ்லாம் சிட்டிஸில் சிட்டிஸ்ல இருக்கிற பீப்புள்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் சோம்பேறிங்க பக்கத்து வீட்டு இருக்கவங்க கூட கூட பேச மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பிரிஜுடைஸ் வச்சிருக்க சிட்டிஸ்ல எல்லாரும் அப்படி இருப்பாங்க அப்படின்னு இல்லைல்ல ஆனா வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி ஒரு ஜட்மெண்ட் வந்து வச்சிருப்பாங்க இதே வந்து சிட்டிஸ்ல இருக்கிற பீப்புள் வந்து வில்லேஜ்ல இருக்கிற பீப்புளை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா வில்லேஜ்ல இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் நீட்டாகவே இருக்க மாட்டாங்க ஹைஜீனாவே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நினைப்பாங்களாம் இந்த மாதிரி நம்ம ஒருத்தங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம நெகட்டிவான ஜஷ்மன் வந்து கொடுக்கறது தான் ப்ரிஜுடைஸ் ஓகேவா அப்போ ஒரு பர்டிகுலர் குரூப் மேல நம்ம ப்ரிஜுடைஸ் கொடுக்கறது அப்படிங்கறது தான் கிளாசிசம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ரீசன்ட் டேஸ்ல இந்த கிளாசிசம்க்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்ளிகி ஜமாத் ஈவெண்ட் நடந்துச்சுல அந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிட்ட நிறைய பேருக்கு கோவிட் நைன்டீன் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு இதனால நிறைய பீப்புள் வந்து ஒரு ப்ரிஜுடைஸ் வச்சுட்டாங்க முஸ்லீம் பீப்புள்ஸ் இந்த பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் பீப்புள் தான் கொரோனாவை வந்து பரப்பி விடுறாங்க அப்படின்ட்டு அதனால அந்த முஸ்லிம் கிளாஸ் பீப்புளை எல்லாருமே டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க இதுதான் கிளாசிசம் ஓகேவா அடுத்து கலோஸ் எலட்டிசம் அப்படின்னு சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா என்னன்னா ஒருத்தவங்களோட உணர்ச்சிகளை அவங்களோட தேவைகளை புரிஞ்சிக்காம அவங்களை துன்புறுத்துறதுதான் கலோஸ் அவங்கள கஷ்டப்படுத்துறது எலிட்டிசம் அப்படின்னா எலைட் பீப்புள் ஹையர் கிளாஸ்ல இருக்கிற பீப்புள் ஹையர் பொசிஷன்ல இருக்கிற பீப்புள் அத்தாரிட்டில இருக்கிற பீப்புள் வந்து இந்த மாதிரி பீப்புள்ஸோட தேவைகளை வந்து புரிஞ்சிக்காம அவங்களை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறது தான் கலோஸ் எலட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து இவரே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு நம்ம கண்ட்ரியில் இருக்கிற மைக்ரண்ட் பீப்புள்ஸோட டிஸ்ட்ரெஸ் இப்போ பாத்தீங்கன்னா மைக்ரென்ட் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க அதான ஆனா கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் கண்டுக்காம இருக்காங்க இதுதான் வந்து கலோஸ் எலிட்டிசம் அடுத்து ரேசிசம் ரேசிசம் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ப்ரிஜுடைஸ் வைக்கிறது ஒரு நெகட்டிவான ஜட்மெண்ட் வந்து ஒருத்தங்க மேல வைக்கிறது ஆனா எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அவங்களோட பிசிக்கல் அப்பியரன்ஸை பேஸ் பண்ணி அவங்களோட கலரை பேஸ் பண்ணி கருப்பா இருந்தாலே அவங்க நமக்கு கீழே இந்த மாதிரி ஸ்கின் கலர் அவங்களோட ஹேரு அவங்களோட லிப்ஸ் அவங்களோட ஐ இந்த மாதிரி பிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சு ஒருத்தங்களை டிஸ்கிரிமினேட் பண்றது அப்படிங்கறதுதான் ரேசிசம் இது வந்து அமெரிக்கால நடந்துச்சு ஜார்ஜ் ஃபிளாய்டு அப்படிங்கிற ஒரு பிளாக் மேன ஒரு ஒயிட் போலீஸ் ஆஃபீஸர் வந்து கொண்டிருப்பாரு இது நமக்கு தெரியும் இப்போ இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக பீப்புள்ஸ் வந்து போராடிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கால எவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு ஸோ பீப்புள் வந்து போராடிட்டு தான் இருக்காங்க காந்திஸ் மண்டேலாஸ் இவங்களோட தாட்ஸ் எல்லாம் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு

ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் இந்த இயரோட அடுத்த ஹாஃப் இந்த இயர் எண்டிலே வந்து நம்மளோட எக்கனாமி வந்து மறுபடியும் மேலே வந்துரும் அப்படின்னு நினைச்சாங்க அதாவது இப்போ இந்த படத்தை பாருங்க வி மாதிரி இருக்கா இந்த மாதிரி வி ஷேப்ல நம்மளோட எக்கனாமி வந்து மறுபடியும் குரோத் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா ரேட்டிங் ஏஜென்சிஸும் நம்மளோட குரோத்தை வந்து டவுன் கிரேடா தான் கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மூடிஸ் ரேட்டிங் இந்த மாதிரி எல்லா நம்மள வந்து லோயஸ்ட் தான் வச்சிருக்காங்க இப்போ சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி இருக்கு இது வந்து மறுபடியும் மேலே இந்த வி வரதுக்கு ஒரு ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் கூட ஆகலாம் அது வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் பத்தி பார்க்கலாம் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற ஒரு போஸ்ட் இவரோட போஸ்ட் கவர்மெண்ட் செக்ரட்ரி இந்த ரேங்குக்கு ஈக்குவலாக இருக்கும் இவரு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இவங்களுக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு எக்கனாமிக் டிவிஷன் இருக்கும் இந்த டிவிஷனோட ஹெட்டு தான் இந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் இவரை எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா இன்சைட் த கவர்மெண்ட் அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்படின்னு செலக்ட் பண்றாங்க இல்லைன்னா அவுட் சைட் த கவர்மெண்ட் அதாவது ப்ரொஃபசர்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இவங்களை வந்து செலக்ட் பண்றாங்க இவரோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் எக்கனாமிக் டிவிஷனோட ஹெட்டா தானே இந்த எக்கனாமிக் டிவிஷன் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியோட எக்கனாமி வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கு குளோபல் லெவல்ல எக்கனாமி என்ன கண்டிஷன்ல இருக்கு இதெல்லாம் பார்ப்பாங்க அதுக்கப்புறமா இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அதுக்கு என்ன ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணுவாங்க ரிசர்ச் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட்க்கு அட்வைஸா கொடுப்பாங்க சோ இந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அப்படிங்கிறவரு எப்படி நம்மளோட எக்கனாமியை மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை பற்றி கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் தான் கொடுப்பாரு ஃபினான்ஸ் காமர்ஸ் ட்ரேடு எக்கனாமி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு இவங்க வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க ஸ்லம் பாப்புலேஷன் மோஸ்ட் அட் ரிஸ்க் சேஸ் ஐசிஎம்ஆர் ஐசிஎம்ஆர் வந்து ஒரு எயிட்டி த்ரீ டிஸ்ட்ரிக்ட்ல சீரலாஜிக்கல் சர்வே வந்து நடத்திருக்காங்க சீரலாஜிக்கல் சர்வே அப்படின்னா சீரம் எடுத்து சர்வே பண்ணுவாங்க அதாவது நம்மளோட பாடி லிக்விட் நம்மளோட பிளட் இதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இதை ரெண்டு டைப்பா வந்து நடத்தியிருக்காங்க ஒன்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா கோவிட் நைன்டீன் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல இந்த பீப்புள்ஸோட பிளட்டை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருக்கும்ல இப்ப சென்னை பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருக்காதானே இந்த மாதிரி ஏரியாஸ்ல இருக்கிற இந்த மாதிரி ஏரியாஸில் இருக்கிற பீப்புள்ஸோட பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க இதில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸை விட அர்பன் ஏரியாஸில் தான் இன்ஃபெக்ஷன் வந்து ஹையாக இருக்குதான் அதுலேயும் அர்பன் ஸ்லம்ல இருக்கிற பீப்புள்ஸ்க்கு தான் இன்ஃபெக்ஷன் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இன்ஃபெக்ஷன் ஃபெட்டாலிட்டி ரேட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜ் தான் இருக்கு இறப்பு வீதம் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அர்பன்ல இருக்கிற ஸ்லம் பீப்புள்ஸ்க்கு ஏன் வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நியூஸ்லலாம் பாம்பேல இருக்கிற தாராவி ரீஜன் இந்த மாதிரி எல்லாம் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமா இருக்காது ஆனா ஏன் அப்படின்னா ஸ்லம் அப்படிங்கிறது ஹெவிலி பாப்புலேட்டட் ரீஜியன் அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு இன்ஃபார்மல் செட்டில்மெண்ட் அங்க பாத்தீங்கன்னா ரோடு எல்லாமே நேரோவா தான் இருக்கும் ஒரு ஃபார்மலா எந்த பில்டிங்ஸ்மே இருக்காது எதுவுமே இருக்காது இன்ஃபார்மலா இருக்கும் அது மட்டும் இல்லை சானிடேஷன் வந்து கம்மியா இருக்கும் ஹைஜீன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா குளோபல் அர்பன் பாப்புலேஷன் வந்து டூ தௌசண்ட் பிப்டி ல டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லுது அப்போ டபுள் ஆகும் அப்படிங்கும் போது ஸ்லம்ஸும் வந்து அதிகமாகும் மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ஒரு மைக்ரென்ட் ஒர்க்கர் சிட்டிக்கு வராரு அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் எங்க போய் தங்குவார் அப்படின்னா தான் போய் தங்குவார் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி சிட்டிஸ்க்கு மைக்ரேட் ஆகி வர பீப்புல்ல பெரும்பாலானவர்கள் ரூரல் ஏரியாஸ்ல இருந்து அங்க வேலை இல்லாம சிட்டிஸ்க்கு வந்து வேலை தேடி வரவங்களா தான் இருக்காங்க இந்த மாதிரி வரவங்க பாத்தீங்கன்னா அவங்களே வந்து ரூரல் ஏரியாஸ்ல வேலை இல்லாம ரொம்ப புவர் பீப்புளா தான் வருவாங்க இங்க வந்து அவங்க எங்க போய் தங்க முடியும் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் அடைக்கலமா இருக்குது இந்த ஸ்லம் ஏரியாஸ் தான் இந்த மாதிரி அன்ஹைஜீனிக்கா இருக்கிறதுனால இங்க வந்து ஹெல்த் ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட் ஃபெசிலிட்டி ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி எந்தவித பேசிக் ஃபெசிலிட்டிஸும் இல்லை ஹெல்த் ரிஸ்க் மட்டும் கிடையாது ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தால் கூட இந்த அர்பன் ஸ்லிம்ஸ்ல இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதுலேருந்து வெளியே வர்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யூனைடெட் நேஷனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க இதில் வந்து செவன்டீன் கோல்ஸ் இருக்கும் இதை வந்து மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த கோல்ல ஒரு கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக் சிட்டிஸ் இன்க்ளூசிவ் ரிசைலன்ட் அண்ட் சஸ்டைனபிள் இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்காக தான் நம்மளோட கவர்மெண்ட் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஹவுசிங் ஃபார் ஆல் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க டூ தௌசண்ட் டுவெண்டி டூக்குள்ள எல்லாருக்குமே வந்து ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்கணும் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்டி டூல பாத்தீங்கன்னா நம்மளோட செவன்டி இண்டிபெண்டன்ஸ் டே டைம்ல எல்லாருக்குமே ஹவுசிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த ஸ்கீம் மூலமா நிறைய பீப்புள் இந்த மாதிரி ஸ்லம்ல இருக்கிற பீப்புள்ஸ்க்கு ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்க வீட்ல இந்த பீப்புள்ஸ் வந்து தங்குறதே கிடையாது டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் ஹவுசஸ் வந்து சும்மா காலியா தான் வச்சிருக்காங்க அவங்க மறுபடியும் தான் போய் தங்கியிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லுது ஏன் வந்து இந்த பீப்புள்ஸ் வந்து வீடு கட்டி கொடுத்தாலும் ஸ்லம்முக்கே போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட்லே அந்த ஸ்லம்ல இருக்காங்க அதான அந்த ஸ்லம் பக்கத்துலேயே கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுக்க மாட்டாங்க ரொம்ப தூரமா அவுட்டர் ஸ்பேஸ்ல வந்து கட்டி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி அவுட்டர் ஸ்பேஸ்ல கட்டி கொடுத்தா அவங்க வந்து முன்னாடி பாத்துட்டு இருந்த வேலையை வந்து பார்க்க முடியாது அதான இது வந்து ஒரு இஷ்யூவா இருக்கு அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களோட லைவ்லிஹுட் அவங்களோட வாழ்வாதாரத்தை பாத்துக்கிற மாதிரி அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாம் இல்லைன்னா இந்த ஸ்லம் பக்கத்திலே அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கலாம் ஐஐடி மெட்ராஸ் டாப் இன்ஸ்டியூஷன் இன் கவர்மெண்ட் ரேங்கிங் இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் இந்த ரேங்க் லிஸ்டில் இந்தியாவில் இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாத்தையுமே ரேங்க் பண்ணியிருப்பாங்க இதில் ஃபஸ்ட் ரேங்க்ல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் தான் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிறது தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி இவங்க வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து இருந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல என்னென்ன மாதிரியான பேரமீட்டர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷன்ஸில் டீச்சிங் லேர்னிங் இதெல்லாம் எப்படி இருக்கு ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ் எப்படி யூஸ் பண்றாங்க ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் எப்படி சப்மிட் பண்ணுறாங்க ஏதாவது இன்னோவேட் பண்ணுறாங்களா கிராஜுவேஷன் அவுட்கம்ஸ் எவ்வளோ பேர் வந்து பாஸ் ஆகி வெளியே வராங்க இது எல்லாத்தையுமே பார்த்து தான் இந்த ரேங்கிங் வந்து கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி கியூஎஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் இயர்லி வேர்ல்டில் இருக்கிற தௌசண்ட் டாப் இன்ஸ்டியூஷன் ரேங்கிங்கை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாருமே முன்னாடி இருந்ததை விட லோ ரேங்கில் வந்து போயிட்டாங்க இதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூஷனில் இன்டர்நேஷ்னலிசம் வந்து கம்மியா இருக்கிறது தான் காரணம் இன்டர்நேஷ்னலிசம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூஷன்ஸில் ஃபாரின் ப்ரொஃபசர்ஸ் வந்து கம்மியா இருக்காங்களாம் அது மட்டும் இல்ல ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்காங்களாம் அதுக்கப்புறமா இந்த ரிப்போர்ட்ல இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து ஸ்டூடெண்ட் ப்ரொஃபசர் ரேஷியோ வந்து கம்மியா இருக்காங்க அதாவது ப்ரொஃபசரோட எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் ரேஷியோஸ் வந்து கம்மியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஃபாரின்ல இருக்கிற காலேஜ் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் எப்படி ப்ரொஃபசரை எண்ணுவாங்க அப்படின்னா பார்ட் டைமாக ப்ரொஃபஸராக வேலை பார்ப்பாங்கல்ல இவங்க எல்லாரையுமே ப்ரொஃபஸர் அப்படின்னு எண்ணுவாங்களாம் ஃபாரின்ல இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸில் ஆனால் நம்ம கண்ட்ரியில் அப்படி கிடையாது ஃபுல் டைம் ப்ரொஃபஸரை மட்டும் தான் நம்ம எடுத்துப்போமா அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இன்டர்நேஷனலிசம் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க ஃபாரின் ப்ரொஃபஸர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க இந்த மாதிரி இன்டர்நேஷ்னலிசம் கொண்டு வரதுக்காகவே நம்ம கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இன்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் எமினன்ஸ் ஸ்கீம் இந்த ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வருது இந்த ஸ்கீமோட ஏமே என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து இந்தியாவில் இருக்கிற இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வந்து குளோபல் ரெகக்னிஷன் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் குளோபல் லெவலில் வந்து நம்மளோட இன்ஸ்டியூஷனை வந்து டாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட ஏம் இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்ஸ்டியூஷனை வந்து சூஸ் பண்ணிப்பாங்க கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனையும் சூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் சூஸ் பண்ணுவாங்க இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்குல்ல இந்த ரேங்கிங்கில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸை மட்டும் சூஸ் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எமினன்ஸ் ப்ரோக்ராம்க்கு கீழே ஐஐடி மெட்ராஸ் இருக்காங்க அதுக்கப்புறமா ஐஐடி கராக்பூர் இருக்காங்க அதுக்கப்புறமா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி இருக்காங்க இவங்கெல்லாம் இருக்காங்க அதுக்கப்புறமா பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸும் கொஞ்சம் இருக்காங்க இவங்களுக்குலாம் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபண்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நிறைய அட்டானமி வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி எமினன்ஸ் ப்ரோக்ராம் கீழே சூஸ் ஆன இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அட்மிட் பண்ணிக்கலாம் யூஜிசி கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அவசியம் கிடையாது அதே மாதிரி வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அவங்க இன்ஸ்டிடியூஷன்ல என்ன மாதிரியான கோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம் என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வைக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய அட்டானமி வந்து கொடுக்குறாங்க எதுக்காக இந்த அட்டானமி அப்படின்னா இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே குளோபல் இன்ஸ்டியூஷன்ஸா மாறணும் அதுக்காக தான்

குஜராத் ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் கண்டக்ட் பண்ணிருப்பாங்க இதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் பிஃப்டீன்ல ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ லைன்ஸ் இருந்தாங்க இப்போ சிக்ஸ் செவன்டி ஃபோர் லைன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க இப்போ இந்த சென்சஸ் வந்து நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வைல்ட் லைஃப் பயாலஜிஸ்ட் என்வரான்மெண்டலிஸ்ட் இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம நேத்து பார்த்தோம் ஏசியாட்டிக் லைன்ஸ்க்கெல்லாம் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல கனைன் டிஸ்டம்பர் வைரஸ் அப்படின்னு ஒரு நோய் வந்திருக்கும் இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா நாய்கள்ட்ட இருந்து பரவக்கூடிய ஒரு வைரஸ் அதுவும் சிங்கங்களுக்கு இந்த நோய் அதிகமாக வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதனால டூ தௌசண்ட் இதனால டூ தௌசண்ட் எயிட்டீன்ல தேர்ட்டி சிக்ஸ் லைன்ஸ் வந்து இறந்து போயிருக்கு அது மட்டும் இல்ல இப்பவும் இந்த கனைன் டிஸ்டம்பர் வைரஸ் வந்து லைன்ஸ் கிட்டே இருக்கு இந்த நோய் வந்து இன்னுமே போகலை ஆனா இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நோயை வந்து நாங்க வேக்சின் மூலமா சரி பண்ணிட்டோன்னு சொல்லிருக்காங்க இது நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா குஜராத் கவர்மெண்ட் இந்த ஏசியாட்டிக் லைன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப பழைய மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மெத்தடோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் பீட் வெரிஃபிகேஷன் ஆர் பிளாக் கவுண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரிங் அதாவது சிங்கங்கள் வந்து தண்ணி குடிக்க வரும்ல இந்த இடத்தெல்லாம் ஒரு போஸ்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இந்த அஃபிஷியல்ஸ் வந்து இருப்பாங்க அதை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு போஸ்ட்லயும் ஒவ்வொரு தண்ணி குடிக்கிற இடத்துலையும் இது கண்காணிச்சுட்டே இருப்பாங்க எவ்வளோ சிங்கங்கள் வந்து வந்து தண்ணி குடிக்குது இந்த மாதிரி தான் கணக்கெடுக்கிறாங்க இது வந்து அக்யூரேட்டா இருக்காது அப்படின்னு இந்த பயாலஜிஸ்ட் எல்லாருமே சொல்லிருக்காங்க அவங்க வந்து நியூ இயர் மெத்தட்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன மெத்தட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேமரா ட்ராப்பிங் கேமரா மூலமாக ஐடென்டிஃபை பண்ணுறது அதுக்கப்புறமா ஐடென்டிஃபையிங் லயன்ஸ் பேஸ்ட் ஆன் பெர்மனன்ட் மார்க்ஸ் ஆன் தேர் பாடி ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஷியேஷன் ஏதாவது ஒரு மார்க் வந்து இருக்குமா அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அதோட ப்ரிடேட்டரி பேட்டர்ன்ஸ் எப்படி வந்து அது வேட்டையாடுது இந்த மாதிரி வச்சு கண்டுபிடிக்கலாம் ப்ரே பேஸ் வந்து எவ்வளோ இருக்கு அது வேட்டையாடி சாப்பிடும்ல அந்த விலங்குகளோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு அது இப்போ எவ்வளோ கம்மியா இருக்கு இதெல்லாம் வச்சு வந்து கண்டுபிடிச்சா அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி லயன்ஸ் உடம்புல இருக்கிற மார்க்ஸ் வச்சு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா டைகர்ஸ்க்கு தான் இந்த மாதிரி மார்க்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஏன்னா டைகர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லைன் லைனா இருக்குமா இந்த மாதிரி லைன் லைனா இருக்கிறது ஒவ்வொரு டைகருக்கும் மாறுமா எப்படி நம்ம கைரேகை வந்து எல்லாருக்கும் சேமா இருக்கிறது இல்லைல்ல அதே மாதிரி இந்த டைகர்ஸ் மேல இருக்கிற கோடும் எல்லா டைகருக்கும் சேமா இருக்காது இதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா சிங்கங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் அக்யூரேட்டாக எதுவுமே இல்லை அதனால நீங்க சொல்ற இந்த மெத்தட் கூட தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த கேனன் டிஸ்டம்பர் வைரஸ்னால டூ தௌசண்ட் எயிட்டீனில் சிங்கங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சு இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் பதில் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு எஸ்டிமேஷன் எக்ஸசைஸ் ஆஃப் இந்தியன் கார் இன் நீலகிரிஸ் இன் ரீசன்ட் இயர்ஸ் பிப்ரவரியில் நீலகிரி ஃபாரஸ்ட் டிவிஷன் இந்த ஏரியாவில் எவ்வளோ இந்தியன் கார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்வே வந்து எடுத்திருக்காங்க இதுல இந்த ஏரியால டூ தௌசண்ட் இந்தியன் கார்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது காட்டருமை இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க கணக்கெடுக்கும் போது என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நிறைய கேர்ள்ஸ் வந்து அவங்களோட ஃபாரஸ்ட் ஏரியாவை விட்டுட்டு ஹியூமன்ஸ் வந்து செட்டில் இருப்பாங்கல்ல அந்த ஏரியாக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காக இந்த கார்ஸ் வந்து ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்காக தான் வருதான் ஏன்னா இது சாப்பிடக்கூடிய கிராஸ் எல்லாமே ஹியூமன் செட்டில்மெண்ட் இருக்கிற தான் கிடைக்குதான் ஃபாரஸ்ட் குள்ள பாத்தீங்கன்னா நிறைய இன்வேசிவ் ஸ்பீசஸ் வந்து வந்ததுனால இந்த எருதுகள் எல்லாருமே வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து இந்த காட்டெருதுகளை வந்து வேட்டையாடி சாப்பிடும் ஆனா ஹியூமன் செட்டில்மெண்ட் பக்கத்துல வந்துட்டாங்க அப்படின்னு வைங்களேன் இந்த மாதிரி அனிமல்ஸ் எந்த பாதிப்பும் இருக்காதுல்ல அதனாலதான் இந்த கார்ஸ் எல்லாருமே வெளியே வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ்க்கு இந்த கார்ஸ் வந்து சாப்பாடுக்காக வருது அதுக்கப்புறமா அனிமல்ஸ் கிட்ட இருந்து அதை பாதுகாக்கிறதுக்காக வெளியே வருது ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு அதனாலதான் இதை காட்ட விட்டே வெளியே வருது அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ ஐயோசிஎனோட லிஸ்ட்ல இந்த காரை வந்து எந்த கேட்டகரியில வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க அப்போ உங்களுக்கே தெரியும் இது வந்து நிறையா இருக்கா கம்மியா இருக்கா அப்படின்னு இதை வந்து எந்த கேட்டகரியில வச்சிருக்காங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம நேத்தே பார்த்துட்டோம் ஏசியாட்டிக் லயனை ஐயூசியன் ரெட் லிஸ்ட்ல எந்த கேட்டகரியில வச்சிருக்காங்க அப்படின்னு அதையும் சேர்த்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க கவர்மெண்ட் கன்சிடரிங் யூனிவர்சல் பேசிக் இன்கம் ஸ்டேஸ் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் யூனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க நாலரை வருஷத்துக்கு ஒருக்கா சப்மிட் பண்ணணுமா எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் எப்படி ஹியூமன் ரைட்ஸ்லாம் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவங்களோட ஒர்க்கை வந்து எப்படி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க என்னென்ன மாதிரியான அட்வைசஸ்லாம் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்க யூனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணணும் இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொண்டு வரதுக்கான டிஸ்கஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்சல் பேசிக் இன்கம் பற்றி நம்ம ஏற்கனவே ஜூன் ஒன்றில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா அன்கண்டிஷ்னல் ஃபிக்ஸ்டு அமௌண்ட் டு எவரி சிட்டிசன் இன் ஏ கண்ட்ரி ஒரு கண்ட்ரியில் இருக்கிற எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் மந்த்லி ரெண்டாயிரம் ரூபாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவங்களோட அக்கௌண்டில் போட்டு விடுறது தான் இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் இது வந்து அன்கண்டிஷ்னல் அதாவது இந்த ரெண்டாயிரம் ரூபாயை நீங்க தான் யூஸ் பண்ணணும் சாப்பாட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் எந்த கண்டிஷனும் போடக்கூடாது அன்கண்டிஷனா கொடுக்கணும் இந்த சிஸ்டம வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம அன்னைக்கே பார்த்தோம் சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக இந்த மாதிரி அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ இந்த அமௌண்ட் கொடுத்தா நம்ம வேலைக்கே போக வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது ரொம்ப அமௌண்ட் எல்லாம் தரமாட்டாங்க கொஞ்சம் அமௌண்ட் தான் தருவாங்க இந்த அமௌண்டால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட நியூட்ரிஷன் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு எல்லா ஊட்டச்சத்துகளும் கிடைச்சிருச்சு நம்ம நல்லா சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம நல்லா வேலை பார்க்கலாம்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா நம்ம ப்ரொடக்டிவா வேலை பார்க்கலாம்ல இதுக்காக தான் இந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா நம்ம கண்ட்ரில பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீனில் வெளிவந்த எக்கனாமிக் சர்வேல இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆனா எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா குவாசி பேசிக் இன்கம் ஸ்கீம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு இந்த எக்கனாமிக் சர்வே வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கு குவாசி பேசிக் இன்கம் அப்படின்னா என்னன்னா இப்போ யூனிவர்சல் பேசிக் இன்கம்ல சிட்டிசன்ஸ் எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் காசு கொடுப்பாங்க ஆனா குவாசி பேசிக் இன்கம் ஸ்கீம்ல புவரா இருப்பாங்கல்ல பாவர்டி லைனுக்கு கீழே இருப்பாங்கல்ல இவங்களுக்கு மட்டும் மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க இதனால அவங்க வந்து அவங்களோட ஹங்கரி இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு உதவும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போர் பீப்புள்ஸ்க்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த எக்கனாமிக் சர்வே வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்கு இப்போ வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம் கொண்டு வரலாமா அப்படின்னு கவர்மெண்ட் டிஸ்கஷன்ல இருக்காங்க அப்படின்னு இந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச்